வேதம் கேட்போம். எபிரேயர் 5 அதிகாரம். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்காதவனாய் இருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாய் இருக்கிறது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவருடைய சொன்னவரை அவரை உயர்த்தினார். அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின் ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணனான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தமுள்ளவர்களானபடியால் அதை விளங்க பண்ணுகிறது அரிதாயிருக்கும். காலத்தை பார்த்தால் போதகராயிருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை பற்றி மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுதறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானத்திரியங்களையும் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும்.